வணக்கம் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் குவைத்தில் பொதுமன்னிப்பு காலம் பற்றிய ஒரு நினைவூட்டல் பதிவொன்றோம் குவைத்தில் தற்சமயம் பொது காலம் சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே சட்ட விரோதமாக இருப்பவர்கள் கடவுச்சீட்டு இல்லாமல் இருப்பவர்கள் நீங்கள் இந்த நாட்டில் சட்டவிரோதமாக இருக்கின்றீர்கள் என்று நன்றாகவே உங்களுக்கு தெரியும் தெரிந்தவர்கள் இருந்தால் யாரிடமும் பணம் கொடுத்து முதலில் ஏமாற வேண்டாம் உங்களை நாங்கள் பணம் எங்களுக்கு பணம் தாருங்கள் உங்களை தாயகம் அனுப்பி வைக்கின்றோம் என்ற இப்படியான நம்பிக்கை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து பிறரிடம் பணம் கொடுத்து ஏமாந்துவிட வேண்டாம் கண்டிப்பாக விரோதமாக இருப்பவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விடயம் தூதரகம் செல்ல வேண்டாம் அதில் தூதரகம் சென்று உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னும் இன்னும் ஒருவரிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் ஆகவே இவ்வளவு நாள் ஏமாந்தது போதும் ஆகவே இனியும் ஏமாறாமல் இருங்கள் சட்ட விரோதமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அங்கு அவர்கள் தரும் போம் நிரப்ப தெரியவில்லை என்றால் இலங்கை தூதரமே அதற்குரிய ஏற்பாடுகளையும் இந்திய தூதரகமோ அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் ஃபோம் நிரப்புவது புகைப்படம் எடுப்பது என்று அனைத்து வழிவகைகளையும் தூதரக அதிகாரிகளை செய்து தருகின்றார்கள் நீங்கள் இன்னும் ஒருவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் இன்னும் பொதுமன்னிப்பு காலம் முடிவதற்கு முன்ன இருக்கின்ற காலம் வெறும் இரண்டு மாதங்கள் மட்டுமே தாமதிக்காது பிறரிடம் ஏமாறாது நேரடியாக தூதரகங்கள் நேரங்கள் இருக்கின்றது காலை எட்டு முப்பது மணி வரையும் நேரங்கள் இருக்கின்றது ஆகவே காலை எட்டு முப்பது மணிக்கு செல்லுங்கள் தூதரகம் சென்று அனைத்து முன் ஏற்பாடுகளையும் செய்து தாயகம் செல்வதற்குரிய வழிவகைகளைச் செல்லுங்கள் செய்யுங்கள் பிறரிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் எமது தாயக வாழ் உறவுகளே உங்களுக்கு தூதரகம் செல்வதற்குரிய வழிகள் அதே நேரத்தில் தூதரக முகவரிகள் தேவை தேவையானவர்கள் இருந்தாலும் குமண்டல் தெரியப்படுத்துங்கள் இப்போது எவ்வளவோ வசதிகள் வந்திருக்கின்றன தூதரகம் செல்ல வேண்டுமாக இருந்தால் தூதரகத்திற்குரிய தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது மின்னஞ்சல் முகவரி இருக்கின்றது கூகுளில் சென்று அழித்தாலே முகவரிகள் காட்டம் அதற்கு அட்ரஸ் காட்டும் அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் பயணங்களை மேற்கொண்டு தூதரகம் செல்லலாம் கண்டிப்பாக சட்டவிரோதமாக இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் வேலைகள் இல்லாமல் இருப்பீர்கள் வேலை சில பேர் வேலையும் செய்து கொண்டிருப்பீர்கள் சட்டவிரோதமாக ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாயகம் சென்று மீண்டும் வாருங்கள் இதே போன்ற ஒரு மன்னிப்பு காலம் மீண்டும் வருமா என்பது சாத்தியமே குவைத்தனுடைய வானிலை எப்படி இருக்கின்றது நண்பர்களே குமென்றில் தெரியப்படுத்துங்கள் குறிப்பாக குவைத்தனுடைய வஃப்ரா பகுதியில் சிறிதளவு மலைவீழ்ச்சி பதிவாகிக் கொண்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது ஒரு குவைத் குடிமகனுடைய வீட்டில் திருட்டு சம்பவம் இடம்பெற்றது இந்த திருட்டின் காரணமாக இரண்டு ஐபோன்கள் பத்து கடிகாரங்கள் மற்றும் இதர மின்னணு பொருட்கள் திருட்டு இடம்பெற்றிருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் வழங்கப்படுகின்றதாம் குவைத் குடிமகன் ஒருவருடைய வீட்டில் அதாவது ஹைதான் ஹவாலி காவல் நிலையத்தில் இது புகார் கொடுக்கப்படுகின்றதா இதற்கிடையில் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த வீட்டுக்கு அந்த குவைத் குடிமகனுடைய வீட்டுக்கு ஒருமுறை வந்து சென்ற நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் வரவழைக்கப்பட்டு அவரிடம் கேட்டபோது அவர் திருட்டை முதலில் மறத்திருக்கின்றார் குற்றம் சாட்டப்பட்டவரின் வீட்டுக்கு தான் ஒருமுறை சென்றதாக மட்டுமே ஒப்புக்கொண்டிருக்கின்றார் போன்ற விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அறிய முடிகின்றது யாரோ ஒரு அப்பாவி மாட்டப்போகுது அவ்வளவுதான் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் எமது தாய்கவால் உறவுகளுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவோன்றோ அனைத்து வழிமுறைகளையும் அனைத்து சமூக வலைத்தள பதிவுகளுக்கும் ஒரு வரையறை உண்டோ ஆகவே அதற்கு இணுங்க வேண்டாம் குவைத் நாடென்றால் அவருடைய சட்டம் கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட வேண்டாம் இல்லையென்றால் கை செய்யப்படுவீர்கள் ஆகவே குவைத்தினுடைய ரெசிடென்சி விசாரணை பொது இயக்குநரகம் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டதன் அடிப்படையில் அதுவும் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கைதாக இருக்கின்றார் சமூக ஊடக தளங்களில் குவைத் நாட்டைப் பற்றி அவதூறான கருத்துக்கள் பரப்பியதன் அடிப்படையில் அவர் கைதாக இருக்கின்றார் பல்வேறு அரசாங்க நடவடிக்கைகளை கீழ்த்தரமாக கதைத்ததன் அடிப்படையிலும் அரசாங்க நடைமுறைகளை தலையிடுதல் போன்ற அனைத்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது பெரும்பாலும் இவர் தண்டனை காலம் மூடிய உடனடியாக நாடு கடத்தப்படுவார் ஆகவே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவோர் மிக மிக கவனமாக இறங்கல் ஒரு நினைவூட்டல் பதிவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் கிட்டத்தட்ட கோவிட் கால பகுதி என்று நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால பகுதி என்று நினைக்கின்றேன் இலங்கையைச் சேர்ந்த ஒரு பனிப்பெண் ஒருவர் குவித் நாட்டினுடைய மன்னர் அமீரை பற்றி அவதூறாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் வெளியிட்டு ஒரு சில நேரங்களில் அவர் அந்த வீடியோ வைரலாகியது அதைத் தொடர்ந்து அவர் கை செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் சிறையில் இருக்கின்றாரா நாடு கடத்தப்பட்டாரா என்ற விவரங்கள் கூட இன்று வரை இல்லை ஆகவே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் உறவுகள் நீங்கள் எந்த நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்களோ அந்த நாட்டை பற்றி அவதூறாகவோ அந்த நாட்டினுடைய அரசாங்க நடைமுறைகள் தொடர்பாகவோ அவதூறாக கதைத்தால் நீங்கள் கை செய்யப்படுவீர்கள் நீங்கள் தமிழில் கதைக்கின்றோம் சிங்களத்தில் கதைக்கின்றோம் இவர்களுக்கு எங்கே புரிய போது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்போது உயர் தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் இஸ்ரேல் ஈரானுக்கிடையில் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிறிய பதற்றமான சூழல் காரணமாக குவைத் நாடு கவலை கொண்டிருக்கின்றதாம் இதன் காரணமாக போக்குவரத்துக்கள் கூட ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றதாம் பல்வேறு சர்வதேச விமான சேவைகள் கூட இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் ஈரான் ஆனது இது இறுதி முடிவு அல்ல என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் இஸ்ரேல் நோக்கி ஈரானது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆளில்லாத ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் ஏவியிருந்தன குறிப்பாக அனைத்தையும் இஸ்ரேலானது அமெரிக்க உதவியுடன் அனைத்தையும் சுட்டு வீழ்த்தியதாக உத்தியபூர்வமாக ஒரு வீடியோ தொகுப்பை கூட வெளியிட்டுள்ளனர் எப்படி இருப்பினும் இந்த பதற்றம் இன்னும் குறைந்த பாடு இல்லை இதன் காரணமாக விமான போக்குவரத்துக்கள் தாமதமடைந்து வருவதாக குவைத்தினுடைய பிரதான அமைச்சர் கவலை வெளியிட்டுள்ளார் மீண்டும் மத்திய கிழக்கில் ஒரு பதற்றமான சூழல் உருவாகிவிட்டது குவைத் நாட்டில் இளைஞர்களின் மனிதபிமான செயற்பாடுகள் இளைஞர்களின் கூட்டான அவசர இரத்ததான நிகழ்வு குவைத்தில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது குவைத்தின் மத்திய இரத்த வங்கியில் உயிர்காக்கம் இரத்த தானம் ஒன்றை அவசரமாக ஏற்பாடு செய்ய அவசர உதவிகள் கோரப்பட்டிருந்தது குறுகிய காலத்துக்குள் யாப்ரியா இரத்த வங்கியின் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கோரிக்கையானது குவைத்தில் இருக்கும் நான்கு முக்கிய இலங்கை சமூக சேவை நிறுவனங்கள் இரத்த வங்கி மூலமாக அனுப்பப்பட்டிருந்தன இக்ரா இஸ்லாமிய சங்கம் குவைத் மற்றும் குவைத் அவசர உதவி மையம் குவைத் நாட்டு வீரர்களின் ஒன்றியம் மற்றும் செலானிஸ் உதவுங்கரங்கள் குவைத் என்ற விசிடமாக நான்கு அமைப்புக்களூடாக இந்த இரத்த தான மையம் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது விசேட குடும்பநல வைத்தியர் முகமது நஃப்ராஸ் குழுக்களுக்கு விலைமதி பெற்ற ஒருங்கிணைப்பு மற்றும் வழிகாட்டுதலை வழங்கியிருந்தார் மட்டுமல்லாமல் நிகழ்வின் வெற்றியை குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் வழங்கியிருந்தார் குறுகிய அறிவிப்பு பண்டிகை காலங்கள் இருந்தபோதிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட நன்கொடையாளர்கள் முன்வந்து ரத்த செய்ததன் விளைவாக தொண்ணூற்றி நான்கு ஃபைன் ரத்தம் பெறப்பட்டதாக இரத்த வங்கி அறிவிக்க இங்கு முக்கிய குறிப்பிடத்தக்க விடயம் இரத்த வங்கியின் ஆரம்ப எதிர்பார்ப்பான ஐம்பது பாயிண்டுகளை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு இரத்தம் வழங்கப்பட்டிருக்கின்றது நன்கொடையாளர்களால் தொண்ணூற்றி ஐந்து வீதத்திற்கும் அதிகமானோர் இலங்கை பிரிட்ஜ்கள் என்பதும் எஞ்சிய நன்கொடையாளர்கள் இந்தியா பாகிஸ்தான் நாட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முதலாவதாக குவைத்தின் மத்திய இரத்த வங்கி மற்றும் அதன் ஊழியர்களுக்கும் அடுத்த கட்டமாக உதவிக்கான அழைப்புக்கு பதிலளித்த அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் எங்கள் சமூக சபை நிறுவனங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை அறிவிக்கின்றோம் இலங்கையின் நலன்புரி அமைப்புகளின் தலைவர்கள் உறுப்பினர்களூடாக பிற தன்னார்வ தொண்டர்கள் உடல் ரீதியான மற்றும் திறன்களிலும் எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் எமது இதயம் கனிந்த நன்றிகளை அறிவிக்கின்றோம் இலங்கை மக்களாகிய நாம் இனம் மதம் என்ற தடைகளைத் தாண்டி இந்த மனிதாபிமான நோக்கத்துக்காக ஒன்றிணைந்து மனித குலத்துக்கு செய்வ செய்வதில் எங்களின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் எட்டு மிகவும் மகிழ்ச்சியடைகின்றோம் தகவல் எம்எஸ்ஆர் தலைவர் சலானிஸ் உதவுங்கரங்கள் குவைத் ஈரான் நாட்டுக்கு எதிராக எங்கள் தளங்களை பயன்படுத்த முடியாது கதாரம் குவைத்தும் விசேட அறிவிப்போம் கத்தார் மற்றும் குவித் ஆகியவை ஈரானுக்கு எதிராக தங்கள் பிராந்தியங்களில் தங்கள் தளங்களை பயன்படுத்த முடியாது என்று அமெரிக்காவிடம் உத்தியபூர்வமாக ஊடகங்கள் வாயிலாக அறிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் அமெரிக்க திறன்களை பிராந்தியத்தில் கணிசமாக குறைகன ஸ்டீலை பாதுகாக்க அமெரிக்கா கடந்த காலங்களில் கடும் பிரியத்தனங்கள் செய்திருந்த நிலையில் ஈரான் இஸ்டாலை தாக்கினால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா குறிப்பிட்டுள்ள விடியமும் இங்கே கவனிக்கத்தக்கது என்னதான் குவைத்தும் கட்டாரம் மற்றும் ஏனிய மத்திய கிழக்கு நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக நின்றாலும் குவைத்திலும் கட்டார் மண்ணிலும் அமெரிக்காவினுடைய பிரதான இராணுவ தளங்கள் அமைந்திருக்கின்ற விடயம் விசேட குறிப்பிடத்தக்க விடயங்களில் ஒன்றோ நன்றி